அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, ராகு கேது பிடியில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ மாட்டிக்கிட்டால் அந்த ஜாதகருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் ராகு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். இப்போ ஒரே ராசியில் லக்னமும் இருக்குது, லக்னாதிபதி இருக்காரு, ராகுவும் இருக்குது. அப்போ என்னாகும், லக்னத்தையும் ராகு பிடித்து கொள்வார், லக்னாதிபதியும் ராகு பிடித்து கொள்வார். இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதாவது ராகை தாண்டி லக்னாதிபதி இருந்தால் பிரச்சனை இல்லை. ராகுடைய பிடிக்கல, உதாரணத்துக்கு ராகு 25 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதி 5 டிகிரியில் இருக்காரு, லக்னம் ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னா இந்த ராகு பிடிக்கல ரெண்டு பேருமே இருக்காங்க. ராகு 10 டிகிரியில் இருக்காது, லக்னாதிபதி 5 டிகிரி, லக்னம் 20 டிகிரினா பிரச்சனை கிடையாது. ராகுவுடைய டிகிரிக்கு கீழே லக்னமோ லக்னாதிபதியோ மாட்டிக்கிட்டால் ராகு இவர்கள் இருவரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். சரி, என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜாதகரை நேர்மையாக சிந்திக்க விட மாட்டார். ராகுனா ஒரு அடாவடித்தனம், ஒரு ரூடாக பேசுறது, ஒரு பொய் பேசுறது, எத்திக்கலாக இருக்கிறது இல்லாமல் நான் எத்திக்கலாக இருக்கிறது, ஆத்திகம் பேசுறது இல்லாமல் நாத்திகம் பேசுறது. ஜாதகருக்கு வந்து இந்த உலகில் வாழ்வில் என்னென்ன சுகதுக்கங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறது, நீதி நேர்ம நாயனா தேவையில்லை, நமக்கு நம்ம சுகம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு லக்னத்தையும் லக்னாதிபதியும் பிடிச்சிட்டா செய்வார். இப்போ லக்னாதிபதிங்கிறது ராகுவின் கட்டுப்பாடுகள் இருந்தால் தனது இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கோ இல்லையோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஜாதகருடைய என்ன ஓட்டங்கள் இருக்கும். ஏன்னா குறிப்பாக வந்து ராகு லக்னத்தையோ லக்னாதிபதியோ பிடிச்சு ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க தனது உடல் சுகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே ஜாதகருடைய என்ன ஓட்டம் இருக்கும் அவருடைய முயற்சியும் அதை நோக்கி தான் இருக்கும். அப்போது இந்த ராகுவோட பிடிப்பில் இருந்தாலே வந்து ஒரு மாயை, என்ன சொல்கிறது, எதையுமே ஒரு தெளிவில்லாத மனநிலை, கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், எதை குடித்தா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறார். ஆக ராகுவின் பிடிப்பில் லக்னமோ லக்னாதிபதியோ மாட்டிக்கொண்டால் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் ஒரு லெவலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தன்னுடைய ஆசாபாசங்களை பூர்த்தி அடைய செய்வதற்கே ஜாதகருடைய என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும், ஜாலியாக சுற்றுறது, கெட்ட பழக்கங்கள் பழைக்கிறது, என்னென்ன உதாரித்தனம் இருக்கோ, என்னென்ன சூரத்தனம் இருக்கோ அது எல்லாம் கற்றுக்கிட்டு தன் வாழ்க்கையை அதிலேயே மூழ்கடித்துக் கொள்வது, லக்னத்தின் லக்னாதிபதியையும் ராகு பிடித்து கொண்டால் அவருடைய தசாபதி காலகட்டத்தில் நடக்கும் என்பது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.